ஹலோ மைடியர் நேட்டிவ் ஃபரிவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் குயின் அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பிரேக் டவுன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்னடா ட்ரைலர் ரிலீஸாக இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ பிரேக் டவுன் பண்ண வரியா அப்படின்னு கேட்காதீங்க. சில பல விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நோட் பண்ணி அதை குறித்து வச்சு சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக ஆக போகிற பென் குயின் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து காத்திருக்கு அப்படிங்கிறது வந்து நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டில் எல்லோ கலர் கொடை வச்சுட்டு கையில் பார்த்துக்க அப்படின்னா ஒரு கோணிப்பை, அது ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு, ஓகே இவர் தான் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போனவரையும் ஃபுல்லாக உள்ளே மூழ்கிடுறாரு. அண்ட் அந்த கொடை மட்டும்தான் மூழ்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் அதுக்குள்ளே ஆள் இருக்குது அப்படிங்கிறது, அதில் வர்ற அந்த லைக் மூழ்கிறப்ப வரும்ல அந்த லைக் அந்த தண்ணி இதாகும், பொம்மாகும். ஸோ அதுலேருந்து வந்து நல்லா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ஃப்ரேமில் தன்னோட குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதம் ஊட்டுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து காட்டப்படுது. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்றில் தன்னோட குட்டியை வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணுறாங்க. இது மாதிரி தாய்க்கும் ஒரு பையனுக்கும் உள்ள பாசத்தை விரைவிக்கிறது தான் இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட காஸ்ட்யூம் அண்ட் பேக்ரவுண்டை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துல தான் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக டேரெக்டாக வந்து அந்த குழந்தை மிஸ் ஆகிடுது. ஸோ கீர்த்தி சுரேஷ் அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த குழந்தை அந்த செலிப்ரேஷன் அந்த பகுதியிலேருந்து தான் மிஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கான விளக்கமும் வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஃப்ரேமில் அந்த கொலகாரன் வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று காட்டுறாங்க. எஸ் இதுலேருந்தே தெரியுது அந்த குழந்தைய அவன் கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, லிங்கா அப்படிங்கிற ஒருத்தர், எஸ் நம்ம சேதுபதி அந்த படத்தில் பார்த்துருப்போம், நிறையா படங்களில் பார்த்துருப்போம். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் கூடையே வந்து ட்ராவல் ஆகிறாரு. ஸோ அவரும் வந்து அந்த குழந்தையை தேடுறாரு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு இடத்துல கீர்த்தி சுரேஷ் உட்காந்து தன்னோட கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜர்கின் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த லிங்கா அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இதுக்கு ரெண்டு ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போன அந்த குழந்தை போட்டிருந்த ஜர்கினும் அதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக குழந்தையோட அந்த இதெல்லாம் கிடக்கு, அவங்க அந்த ஷூ கிடக்கு, எல்லாமே கிடக்கு. ஸோ இதுலேருந்து அந்த குழந்தை வந்து, ஸோ இந்த குழந்தையோட ஷூவை வந்து தனியாகவே ஒரு ஷாட்டில் காமிக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம கட் பண்ணால், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செலிப்ரேஷன்லேருந்து அந்த குழந்தை கடத்தப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா செலிப்ரேஷனில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து செப்பல் போட்டிருக்கு. பட் இங்கே ஷூ இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு வெக்கேஷன் செலிப்ரேஷனுக்காக போயிருக்காங்க, அங்கே வந்து அந்த குழந்தை கடத்தப்பட்டது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொக்கே, அந்த பொக்கையை தான் அந்த வில்லன் கொண்டு வருவார். அதில் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், அது ஃபுல்லாக வெறும் மம்புழுவாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செவரு மாதிரி இருக்குது, அந்த கீழே வந்து நிறையா ஏதோ டிராயிங்ஸ் கிடக்கு. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒருத்தனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராயிங்கில் எழுதியிருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் டிரைவிங்கில் போயிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. பார்த்தா பின்னாடி ஒருத்தர் வந்து கொல்றதுக்காக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து காட்டப்படுது. ஸோ இதை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் நோட் பண்ணப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் ஒன்று. ஸோ அந்த நாய் வந்து ஆக்சுவலி அந்த வில்லன்கிட்டையும் இருக்குது, கீர்த்தி சுரேஷ்டையும் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, தனியாகவும் ஓடுற மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலபல சீன்ஸ் வர்றப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த வில்லன் வந்து அவங்கள வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறது வந்து லைட்டாக டவுட் ஆகுது. அண்ட் அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறையா சீன்ஸில் வந்து அவங்க ப்ரெக்னன்சியை வந்து நல்லாவே காட்டுறாங்க. அண்ட் ஒரே ட்ரெஸ் கோடு தான் வந்து போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். அண்டு இன்னொரு ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு துப்பட்டியை எடுத்து இப்படி போத்திட்டு உட்கார்ற மாதிரி வந்து ஒரு சீன் காட்டுவாங்க. அதில் கீர்த்தி சுரேஷ் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பையனை தான் வந்து மூடுவாங்க. அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஜர்கின் போட்டிருப்பான். ஸோ இதுலேருந்து வந்து ரொம்ப சந்தேகத்துக்கு வந்து உண்டாக்கிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் கட்டி வச்சிருக்க அந்த பையனை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக தெரியும் அது கீர்த்தி சுரேஷனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் வந்து பெரிய பையனாக இருக்கான், கீர்த்தி சுரேஷோட பையன் ரொம்ப சின்ன பையன். ஸோ இந்த பையன் வந்து வேற பையன்தான் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இதை ஒரு டைலாக்லேயே வந்து ஒரு போலீஸ்கார் வந்து இது சொல்லியிருப்பார், இது மாதிரி வந்து நிறையா பசங்கள் கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வில்லன் கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலியை ஏன் டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கொண்டு வந்த அந்த கோனிஃபை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், அது அப்படியே தொங்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொடை இருக்கும். ஆக்சுவலி வந்து அவர் கோணிப்பை கொண்டுட்டு வர்றப்போ வந்து மஞ்சள் கலர் கொடை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால்
இங்கே கருப்பு குடை இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து லைக் இந்த கோணிப்பையில் இருக்கிறது வேற யாரோ அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அண்ட் எங்களோட கணிப்புப்படி வில்லன் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லிங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கா வந்து அப்படியே தவ்வாரு. ஸோ அதுக்கு அப்படியே ஈக்குவலாக பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் கொண்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த வில்லன் போட்டுட்டு வர மாஸ்க் மாதிரியே சிங்க் ஆகும். அண்ட் அவரோட முகமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவத்தில் தவிர மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து அவர் மேபி வில்லனாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இதை தாண்டி அவர் கோவத்தில் ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடப்பார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆன ஃபோட்டோவாக இருக்கும். அண்ட் அது கீர்த்தி சுரேஷோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரோ இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரைலர் பார்த்தப்போ கீர்த்தி சுரேஷோட ஹஸ்பண்ட் லிங்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரோ இருக்காங்க. மேபி லிங்கா தான் வந்து கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணி மேரேஜ் ஆக முடியாமல் போனதுனால அவங்கனால வளர்கிற அந்த குழந்தைய கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரா அப்படிங்கிறதும் வந்து லைட்டாக வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் பையனை காணாமல் போகிறான். ஸோ கீர்த்தி சுரேஷ் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற பையிலேருந்தே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வில்லனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு சீன்ஸில் அதுவே காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த நெருப்பு அணைக்கிற அந்த கேஸை வச்சு அவங்க மூஞ்சில் அடிக்கிறது அது மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த வில்லன் கிட்ட கொஞ்சம் பாட்டு பட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு ராட்சசனை நம்ம பேசணுமோ அதே மாதிரி இந்த பெண் கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் சினிமாவில் சம சூப்பரான ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அண்டு இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திகோட ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ அதுவே வந்து சம சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் படங்கள்னாலே வந்து நல்ல படங்கள் தான் அவர் டைரக்டும் பண்ணுவார் ப்ரொடியூஸும் பண்ணுவார். ஸோ கார்த்திக் சுப்பராஜோட ப்ரொடியூஸில் வரப்போகுது அப்படிங்கிறப்போ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் சனாவோட மியூசிக் அலற விடப்போகுது. கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படமாக இருந்திருக்கும். பட் ஆப்வியஸாக ஓடிடி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த பென் குயின் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்களா அப்படி பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜய் மணி.